ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை. அங்கே வந்து ஒரு ஸ்பைஸ் மார்க்கெட் இருக்குது, அதுவும் ஜனவரி ஃபெப்ரவரியில் அங்கே போய் நைட்டில் இருக்கோம். அங்கே நிறையா வாங்கிட்டு வருவேன்னு நிறையா சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நான் எங்கள் வீட்டில் இருக்குல்ல, எங்கள் அம்மா வீட்டில் உமா அது சொல்லும், நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம்க்கா அப்படின்னு. நான் அதுக்கிட்டே சொல்லியிருக்கேன், நீ போகிறச்ச ஒரு தடவை சொல்லு, நாங்களும் வரோம் அப்படின்னு. அப்புறம் கொரோனாலாம் வந்தது, போகவே முடியல. அதுக்கு வந்து இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு, கிளம்பியிருக்கோம். இப்போ வந்து 7:30 ஆகுது, கிளம்பியாச்சு. அது என்ன இடங்கிறது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அதான் கொல்லிமலை. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் அந்த ஸ்பைஸ் மார்க்கெட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஹே ஹில்ஸ் போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து வழியில் சாப்பிட்றதுக்கு ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறேன். அது வந்து எங்கள் அன்னம்ஸ் ஷாப்பில் கிடைக்குது இல்லையா, அந்த ரிப்பன் பக்கோடா மிக்ஸை வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போது பிசையரிச்சு வீடியோ எடுக்கலை, இந்த மிளகா அப்படி எல்லாம் போட்டிருக்கேன். கூட வந்து நான் பெருங்காயம், எள்ளு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். எனக்கு பட்டர் இல்லை, நல்லா பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நம்ம வழியில் கண்டதையும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டோன்னா நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது இது. அதுவும் ரிப்பன் பக்கோட புளியறது ஈஸி, யார் வேணாலும் புளியலாம், ஒன்றும் ஷேப்பெல்லாம் கிடையாது. சும்மா ரவுண்டாக புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஒடிச்சு விட வேண்டியது தான். இந்த ரிப்பன் பக்கோடா மாவு 1/2 கிலோ பேக்கெட்டில் வருது, நான் அந்த 1/2 கிலோ ஃபுல்லியுமே பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த சில்லில் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா அச்சை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப திக்காக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சிக்கணும், அதனால் தண்ணி மாத்திரம் பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்பாருங்க, ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமுக்க வருது பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். நம்ம மாவு பிசையரிச்சே ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே புளியரிச்ச எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து புளிஞ்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சத்தம்லாம் அப்படியே அடங்கிருச்சு, சவுண்டே வராமல் இருக்கிறச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ பேக்கெட் புளிஞ்ச 600 கிராம் ரிப்பன் பக்கோடா வந்துச்சு. இது 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 8:30 ஆகுது, வீட்டிலேருந்து 7:30 கிளம்பினோம். மனோஜ் பவன் வந்திருக்கோம். இது சென்னை திருச்சி ஹைவேஸில் இருக்குது. நாங்கள் எப்போவும் ஊருக்கு போகிறச்ச பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிடுவோம். இங்கே டிஃபன் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே போய் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். எப்போவுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ வெக்கேஷன்னால் பயங்கரமாக கூட்டம், அதனால் மேலே அவங்க ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துருக்கோம். நான் பூரி ஆர்டர் பண்ணேன், சீக்கிரம் வந்துருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இட்லி ஆர்டர் பண்ணாங்க, அது ஃபஸ்ட்டே வந்துருச்சு, சாப்பிட்டே முடிக்க போகிறாங்க. என் பையன் ஆனியன் ஊத்தப்பம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தான், அது வர கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஆனியன் ஊத்தப்பம் எப்போவுமே. அதனால எல்லாம் அவன் வெயிட் பண்ணிகிட்ருந்தான், நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு இனி கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம திருச்சி சென்னை பைபாஸில் கள்ளக்குறிச்சிக்கிட்ட ரைட்டில் திரும்பி வந்துட்டுருக்கோம். சேலம் போகிற ரோட்டில் அப்படியே அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி தான் அப்படியே வந்துட்டுருக்கோம். நம்ம கள்ளக்குறிச்சி டோலில் வந்து கொய்யாப்பழம் வாங்கினோம்.
எப்போவுமே வந்து நாங்கள் இங்கே கொய்யாப்பழம் வாங்குவோம், நல்லாயிருக்கும். இது வந்து பிங்க் கலர் கொய்யான்னு சொன்னாங்க, ஒரு தட்டு வந்து 50 ரூபா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம சேலம் ஆத்தூர் ரோடு வழியாக வந்துட்டுருக்கோம். அந்த பக்கம் போனோன்னா ஏற்காடு போயிடும். அது சேலூர் ஆத்தூர் கடைவீதி வழியாக வந்துட்டுருக்கோம். இதெல்லாமே ஆத்தூர். இப்படி போனால் நமக்கு வந்து கொல்லிமலை பக்கம் தெரியுது பாருங்க, அதுதான் கொல்லிமலை. எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. தென்னை மரம், வாழை மரம், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஹேர்பின் பெண்டு இது ஒன்று வருது பாருங்கள். இந்த நாங்கள் வர்ற வழியில் 3 ஹேர்பின் பெண்டு இருக்கும். நாங்கள் ஏற்கனவே 1 வந்துட்டோம், இப்போ இது வந்து 2வது. அப்படி மலை அப்படி அழகாக தெரியுது பாருங்கள். நாங்கள் முள்ளுக்குறிச்சி ரோடு வழியாக கொல்லிமலை வந்தோம். இந்த ரோட்டில் வந்து நிறையா ஹேர்பின் பெண்ட்ஸ் இல்லை, இன்னொரு வழியில் தான் நிறையா ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குன்னாங்க. அதனால நாங்கள் முள்ளுக்குறிச்சி ரோடு வழியாக வந்தோம், ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து கொல்லிமலையில் பாதியில் ஒரு கால்வாசி வந்துட்டோம் பாருங்கள். மலை எவ்வளோ அழகாக தெரியுது, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து வெயிலாக தான் இருக்குது. மலை ஏற ஏற எப்படி இருக்கும்னு, வெதர் எப்படி இருக்கும்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் நிறைய ஸ்வெட்டர்லாம் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் வீடியோஸில் பார்த்தோம் குளிராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, போய் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அப்படி கீழே ஊர் அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள். நல்ல வீடுகள் அப்படியே நம்ம ஏதோ மேப்பில் வரைஞ்ச மாதிரி நல்லாயிருக்கு. தென்னந்தோப்பு இருக்குது, வீடு. இந்த ஏரியாலே ரொம்ப நல்ல பசுமையாக இருந்தது எல்லாமே, ரொம்ப அழகாக இருக்குது. மலையோட நிழல் கூட விழுகுது பாருங்க அப்படியே. அங்க தெரியுது எல்லாமே மிளகு தான் பாருங்க. அந்த மரத்தை சுத்தி இருக்கு, இங்க நிறைய மிளகு இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுமே மிளகு தான், அப்படி ஒவ்வொரு மரத்துலயும் படர்ந்து இருக்கு. இது எல்லாமும் மிளகு மரம் தான். இது வந்து சோளக்காடு அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்பைசஸ் வாங்கினது என்ன, எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோலாம் தனியாக போடுறேன். ஏன்னா எல்லாம் சேர்த்து போட்டேன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தி ஆகிடும். அந்த சோளக்காட்டில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி, அதாவது சீரகம், சோம்பு, மிளகு நான் பார்க்குறேன் பாருங்கள். இதெல்லாமும் நிறைய கடைகளில் வச்சுருந்தாங்க. அது வந்து மாசி மாதம்தான் வந்து அந்த சந்தை கூடுமா, இப்போல்லாம் இல்லை, சீசன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கே இருக்கிற கடையில் நான் அப்படி பார்த்து, நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன விலை எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அங்கே என்ன விளையுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் அந்த லேடிக்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க. அதெல்லாமும் அடுத்ததில் பார்க்கலாம். அப்புறம் அது அங்கேயே ஏற்ற மாதிரி பழங்குடியினர் சந்தைன்னு ஒரு மார்க்கெட் இருந்தது, அதுலேயும் நிறைய பழங்களெல்லாம் விற்றாங்க. என்ன பழங்கள்லாம் பார்ப்போம். அப்புறம் அன்றைக்கும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது, ஏன்னா வழியில் பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு போன ரிபன் பக்கோடாவை தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இங்கே ஆவின் பாலகம்னு போட்டிருந்தது, அங்கே தான் சரி போய் டீ குடிப்போம் அப்படின்னு போனோம். அப்போ எங்களை பார்த்ததும் நாயெல்லாம் அப்படி இருந்தது, சரி பாவமாக இருந்தது, பிஸ்கெட் வாங்கி போடுவோன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கினோம். அதை பார்த்ததும் பாருங்கள் எங்களை சுற்றி பின்னாடி வந்துட்டு இருந்தது. ஆனால் மலையில் இருக்க நாய்ங்கிறதுனால கடிச்சிருமோ என்னவோன்னு எங்களுக்கு பயமாக இருந்தது. அதனால் சரி காரில் போய் உக்காந்துட்டு பிஸ்கெட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னோம். பாருங்கள் எவ்வளோ நாய் சேர்ந்துருச்சு. அப்புறம் அதுக்கெல்லாம் காரில் போனதும் போட்டுட்டு வந்தோம். அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, போங்க. நீங்கள் தான் சிம்ட்டை காட்டிங்கல்ல,
சிம்டம் காட்டியாச்சு. நம்ம டீ குடிக்கிறச்ச வந்து பார்த்து இருடா இருடா கீழே போட்டுறேடா அந்த 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 அது பார்த்துட்டே நிற்குது. சரி, இதுக்கு பயந்துக்கிட்டு வந்தது. ஓ, மிளகு மரங்கள் பாருங்க, மரத்தில் சுற்றி மிளகு. இதை மிளகு மலைன்னே வச்சிருக்கலாம். அவ்வளோ மிளகு மரங்கள் தான். கொல்லிமலைன்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஆர்ஜே கிராண்ட் ரிசார்ட்டு, இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம். இங்கே தான் இருக்குது. ஓ, நல்ல பள்ளமாக போகுது. கொஞ்சம் தூரம் போய் தான் வரும் போல. இல்லை, ஆர்ஜே கிராண்ட் இல்லை. ஆர்ஜே கிராண்ட் ரிசார்ட் வந்துருச்சு. என்ட்ரன்ஸு இதில் தான் நாங்கள் தங்க போகிறோம், ஆர்ஜே கிராண்ட் ரிசார்ட்டு. ஐயோ, நுழைஞ்சதுமே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது நேம் போர்ட்லேயே மியூரல் ஒர்க் மாதிரி இருக்குது. ஆர்ஜே கிராண்ட் ரிசார்ட். இது வந்து அந்த ரிசார்ட்டுடைய ரிசப்ஷனு. அந்த ரிசப்ஷன் ஃபுல்லும் இந்த மாதிரி மியூரல் ஒர்க்கு தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால நல்லா ரசித்து பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா இருந்தது. ஒரு சீனரி மாதிரி மியூரல்லே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. இப்போ மேலே பார்க்கலாம் போய். இப்போ நாலு பேர் வந்தோன்னா இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா ரெண்டு பெட்டு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கு. இங்கே ரெண்டு சேர், இங்கே ரெண்டு சேர் போட்டிருக்கு. அப்புறம் டீக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. வாட்டர் கப்பு எல்லாமே இருக்குது. நம்ம டீ காஃபி வேணுங்கிறத போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு டாய்லெட் இருக்குது. இது வந்து ரெண்டு ஃபோர் பெட் இருக்கிறதுனால ரெண்டு இருக்கு. இங்கே ஒரு டாய்லெட்டு. இங்கே ஒரு டாய்லெட்டு. இது வந்து டாய்லெட் மட்டும் இருக்கு தனியாக. அங்கே அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு. இங்கே டிவி இருக்கு. இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்கு. இந்த ரிசார்ட்டில் டோட்டலாக 17 ரூம் இருந்தது. எல்லாமே புக்குடு, ஆன்லைன்லேயே எல்லாமே புக்காக இருந்தது. நாங்கள் போன நேரம் எல்லாமே ஃபுல்லு. நல்ல கலகலன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லாட்டி இந்த மாதிரி ஹில்ஸில் யாரும் இல்லாட்டா கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபுல்லும் புக்காக இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் இருந்த ரூமு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். இது வந்து டபுள், ரெண்டு பேர் தங்குற ரூமு. நல்ல பெரிய டபுள் காட் பெட் போட்டிருக்காங்க. ஒரு டேபிள், ஒரு சேரு, அப்புறம் வந்து நம்ம டீ போட்டுக்கிறதுக்கு அந்த டீ காஃபி இதெல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் வாட்டர் இருக்குது. அப்புறம் வந்து கெட்டில் இருக்குது. அப்புறம் தண்ணியும் வச்சுருக்காங்க.
பாருங்க, இதுதான் அந்த வியூ. வெளியில் எல்லாமே மிளகு தான் தெரியுது பாருங்க. கொல்லிமலையே ஃபுல்லும் மிளகு தான், அங்கே தெரியறது ஃபுல்லுமே மிளகு. நல்லா இருக்கு வியூ. அப்புறம் ஒரு டிவி இருக்கு, சோனி டிவி. அப்புறம் ஒரு கபோர்டு இருக்கு. நாங்கள் மூணு பேருங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க, ரெடியாகவே இருந்தது. அங்கே ஒரு கபோர்டு இருந்தது. போதும், நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, பட்டு பரவாயில்ல, நல்லா நீட்டாக இருந்தது. இது வந்து டாய்லெட், நல்லா நீட்டாக இருக்குது. நாங்கள் வந்து இதை ஆன்லைனில் தான் பார்த்து புக் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, வந்து பார்த்தா நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு புக் பண்ணோம் அங்கேருந்தே, சென்னையிலேருந்தே 7400. அப்புறம் எக்ஸ்ட்ராலாம் என்ன போட போகிறாங்கன்னு தெரியல. ரூமுக்கு மாத்திரம் 7400. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் அடுத்தடுத்து கொல்லிமலையில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம், அங்கே என்னென்னலாம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.